வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் வித் மீ கனிமொழி. நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸ்ல எப்படி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி சினிமா உலகத்துல நடக்கிற நிறைய கலர்ஃபுல்லான ஈவெண்ட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸ்ல இப்ப உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட் காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த ஐயனார் வீதி திரைப்படம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். சக்திவேல் சாரும் சங்கர் சாரும் மற்றும் ஜிப்சி ராஜ்குமார் சார் டைரக்டர் மூணு பேரும் எனக்கு ஒரு பெரிய கிஃப்டை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணி ரீரெக்கார்டிங் எல்லாம் பாடல்கள் பார்த்திங்கன்னா பிரியன் சார் கொடுத்துருக்காரு. ஓ, இந்த டீம் வந்து ஃபுல்லாக அந்த அளவுக்கு எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததுனால சாங்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதுவும் ரொம்ப பெரிய பாக்கியம் என்னென்னா பாக்யராஜ் சாரோடைய படத்துக்கு ஒரு இசையமைச்சிருக்கேன்றது இதை விட பாக்கியம் வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள்லாம், நான் வளர்ந்து வர்ற ஒரு கலைஞன், கண்டிப்பாக நீங்கள்லாம் உற்சாகமூட்டி என்கரேஜ் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, தேங்க்யூ. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனது நண்பர் ஜிப்சி ராஜ்குமார் தான் எங்களை வந்து இந்த படத்துக்கு வந்து கூப்பிட்டு இந்த கதைகளை சொன்னாங்க. அதன் பேரில் நானும் எனது நண்பர் செந்தில் வந்து அந்த படத்தை தயார் பண்ணியிருக்கோம். உண்மையிலே சார் பாக்கியராஜ் சார் வச்சு நாங்கள் படம் பண்ணோம்னா உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம் வேணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து எங்கள் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் என் கேரியரில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து அமைச்சு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜிப்சி தியேட்டர்ஸுங்கிற என்னுடைய ஒரு வீதி நாடக குழுவின் இன்னும் ஓகிட்டு இருக்குது. அந்த குழுவின் அடிப்படையில் தான் ஜிப்சி ராஜ்குமார்னு வச்சுருந்தோம். முதல்ல இந்த படத்தை இயக்குனராக நான் முதலில் இல்லை. கதை வந்து அருமைக்குரிய நண்பர் பாஸ்கரன் அவர்கள் வந்து செந்தில்வேல் சார்ட்ட கொடுக்கும் பொழுது ஒரு சில காலம் அவர் ஃபாரின் இங்கே கிளம்புற மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுது இந்த படத்தை இயக்கும் வாய்ப்பு எனக்கு செந்தில்வேல் அவர்கள் கொடுத்தார்கள். இந்த நேரத்தை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இன்றைக்கி நட்புகளை எங்கே வேணாலும் இந்த படத்தில் சொல்லலாம். நிறைய கேரக்டர் சிங்கமொழி அண்ணே, முத்துக்கால் அண்ணே, இவங்க எல்லோரும் வந்து எனக்காக உழைச்சி கொடுத்த விஷயத்தை என்னால் மறக்க முடியல. அந்த உணர்வுகளை செஞ்ச அனைவருக்கும், முக்கியமாக ஒன்று சாருக்கும் பாக்யராஜ் சாருக்கும், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவாக நின்றுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள சொல்லிக்கிட்டு. சிங்கப்பள்ளி அண்ணன் அது மாதிரி தான். எத்தனை படம் பண்ணாலும் இனிமேல் செந்தில்வேல் அண்ணன் நிறைய படம் பண்ணுவார், அவர் நிறைய இயக்குனர் வரணும். யார் வந்தாலும் இன்னும் ரெண்டு மூணு படத்துக்கு பிரியன் தான் பாட்டு எழுதணும், யூகம்போல் தான் மியூசிக் வாசிக்கணும், சக்திவேல் தான் கேமரா பண்ணணும். அவர்கிட்ட அன்பாக கேட்டுக்கிறேன். புடசன் அது மாதிரி செல்வண்ணே, அன்பு செல்வம், கடையம் ராஜ் அண்ணே, ரகு அண்ணே, இவங்க எல்லோரும் தான் அந்த படத்தோட தூண்கள். செந்தில் அவரை பற்றி சொல்லணும். செந்தில் வந்து ரொம்ப தைரியமாக சுறுசுறுப்பாக ஒரு புது முயற்சியில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காரு. அதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னென்னா, அவர் இதில் இறங்குறேன்னு சொன்னோடனே அவருக்கு ஃப்ரெண்டாக விஜய் அவர்கள் வந்து கை கொடுத்து நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு நட்பில் அவரும் வந்து கலந்துக்கிட்டதுங்கிறதுக்க அது ஒரு பெரிய சமாச்சாரம். ஸோ ராஜ்குமார் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து படம் ஷூட்டிங்லேருந்து டப்பிங்லேருந்து ஒவ்வொன்றிலையும் வந்து ரொம்ப ஆர்வமாக ரொம்ப அக்கறையாக வந்து என்ன ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கும்போது இருக்கும். அதே நேரத்தில் வந்து அந்த ப்ரொடியூசருக்கும் அவருக்கும் ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் இருக்கிற அந்த நட்பு, அவங்க ரெண்டு பேர்த்து கொடுக்குற அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் வந்து எவ்வளோ சிரமம் வந்தாலும் எப்படியாவது நல்லபடியாக படத்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள். அதில் வந்து எல்லாருமே வந்து பரஸ்பரமாக கை கொடுத்து போயிட்டுருக்காங்க. மியூசிக் டைரக்டர் முரளி அவர்கள் இந்த படத்தில் ஒரு பேக்ட்ராப் சாங் ஒன்று வரும் எனக்கு, நான் ஐயனாராக வரக்கூடிய ஒரு சாங்கு. அந்த அங்கேயே இருக்கிற அந்த ஊர், அந்த கோயில், அந்த விசேஷங்களை பற்றியெல்லாம் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி பிரியன் அவர்கள் இதில் பாடல் எழுதியிருக்கார். அவர் அந்த லைன் சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப நல்லா, அவரும் பேசும்போது ரொம்ப இதாகன்னு சொன்னார். கேமராமேன் அவரும் முன்னாலே ஏற்கனவே எனக்கு அறிமுகமானவர். இந்த படத்தில் அந்த சக்தி வந்து வேலை செய்யும்போது
ஒரு வித்தியாசமாக ஒரு அனுபவமாக இருந்தது. ஸோ எல்லாருமே ஒரு இன்வால்மெண்ட்டோடு இந்த படத்தில் வந்து வேலை பார்த்தாங்க. அந்த ஐயனார் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து ஒரு சினிமாக்காக எடுக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறத விட அந்த ஐயனார் மேலே உண்மையிலேயே ஒரு மரியாதையை வச்சு அந்த ஐயனாரை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த ஷூட்டிங் போனதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னால் உணர முடிஞ்சது நல்லா. ஸோ அதில் எவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு இருக்காங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த செந்திலும் விஜயும் சேர்ந்து எப்படியாவது ஜிப்ஸி அவருடைய பேரையும் காப்பாற்றுற அளவுக்கு இந்த படம் வியாபாரமாகி அந்த அளவுக்கு வந்து அந்த போட்ட காசு அந்த முதலீடு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர்த்துக்கு என்ன இதில் நிறைய புதுமுகங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு. அதனால் இன்னும் நிறைய பேர் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த தயாரிப்பாளர் இந்த டைரக்டர் இவங்க நல்லபடியாக வளரணும், இந்த படம் வெற்றி விழா பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.